ஏன் இந்த வருடம் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி ஒரு மாதம் முன்னே வருகிறது? ஜனவரி 17 ஸ்ரீரங்கத்தில் புனர்பூசம் உற்சவம் வருகிறது. அது 9 நாள் கொண்டாட்டம். ஜனவரி 13 வைகுண்ட ஏகாதசி விரதம் வருகிறது. அது பகல் 10 ராபத்து என 21 நாள் கொண்டாட்டம். இரண்டும் ஒரே சமயத்தில் கொண்டாட முடியாத நிலையில் வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்தில் மட்டுமே ஒரு மாதம் முன்னாடி கொண்டாடப்படுகிறது. மற்ற எல்லா கோயில்களிலும் ஜனவரி 3 ஆரம்பித்து பகல் 10 ஆரம்பம். மற்ற திவ்ய தேசங்களில் ஜனவரி 13 வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகை மாதத்திலேயே வைகுண்ட ஏகாதசி வைபவம் நடைபெறும். 19 வருடங்களுக்கு ஒரு முறை கார்த்திகை மாதத்திலேயே ஸ்ரீரங்கத்திற்கு மட்டும் வைகுண்ட ஏகாதசி வரும். விஜயநகர பேரரசு காலத்தில் தைத்திருநாள் தை பிரம்மோற்சவம் ஏற்படுத்தப்பட்டது. அப்போது மார்கழி கடைசியில் வைகுண்ட ஏகாதசியும் தை முதல் பகுதியில் தை திருநாளும் வந்ததால் எதை கொண்டாடுவது, எப்படி கொண்டாடுவது என கேள்வி வந்தபோது ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் நியமனத்தின்படி 19 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி பகல் 10 ராபத்து திருவிழாவை கார்த்திகையில் பெரிய பெருமாளின் திருவுள்ளம் அறிந்து மாற்றி அமைத்து ஏற்படுத்தினார். அன்று முதல் 19 வருடங்களுக்கு ஒரு முறை கார்த்திகையிலே வைகுண்ட ஏகாதசி திருவிழா ஸ்ரீரங்கத்தில் மட்டும் நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி அட்டவணை 3/12/21 திருநெடுந்தாண்டகம், 4/12/21 பகல் 10 திருமொழி திருநாள் தொடக்கம், 13/12/21 மோகினி அலங்காரம், 14/12/21 வைகுந்த ஏகாதசி பரமபத வாசல் திறப்பு, அதிகாலை 4:45 மணி திருவாய் மொழி திருநாள், 19/12/21 திருக்கைத்தல சேவை, மாலை 6:00 to 6:30 மணி, 11/12/21 திருமங்கை மன்னன் வேடுபறி, மாலை 5:30 to 6:00 மணி வரை, 23/12/21 தீர்த்தவாரி, காலை 11:00 மணி, 24/12/21 நம்மாழ்வார் மோட்சம், காலை 6:00 to 7:00 மணி. நன்றி, வணக்கம்.